பேர் கீதா. நான் மாங்காடுலேருந்து வர்றேன். ஆனந்தியக்கா சொல்லி நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அதனால தான் நான் வந்தேன். குருஜி இன்னைக்கு வர்றதா சொன்னாங்க ஆனந்தியக்கா, அதனால் நான் குருஜியை பார்க்க வந்திருக்கேன். என் பேர் மலர்கொடி, நானும் மாங்காடு தான். ஆனந்தி மேடம் சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டுருக்கேன். ஆ, சரி. என் பேர் தமிழ்ச்செல்வி, இங்கே சென்ட்ரு தரந்துலேருந்து வரேன். இப்போ எனக்கு பரவாயில்ல, நானே மாறிட்டேன். என் பேர் கமலா, ஏற்கனவே ஆனந்தியை தெரியும், அவங்க கூட வந்துட்டுருக்கேன், ரொம்ப நாள் பழக்கம் வந்திருக்கேன். என் பேர் ஆனந்தி, நான் 2011 தியானம் பண்ணுறேன், விடாமல் பண்ணுவேன். நான் எனக்கு உடம்புல எவ்வளோ டிசீஸ்லாம் இருந்தது, நிறைய ஃபைனான்ஸு பிரச்சனை நிறைய. ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு டோட்டலாக இது வரைக்கும் நான் ஒரு டேப்லெட்டு சாப்பிடல 10 வருஷமாக. 2011 இன்னை வரைக்கும் ஒரு மாத்திரை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டுக்கார் கூட என்னை அடிச்சிருக்காரு, அதுக்கு எனக்கு உடம்பு முடியலன்னு போனேன். ஆனால் அவங்க கொடுத்த மாத்திரையே இவர் வந்து எந்த மெடிசனும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டார். அதனால் நான் எடுத்து வச்சுட்டு அப்படியே தான் இருக்கேன் இன்னை வரைக்கும். உடல் ஆரோக்கியம், ஃபினான்சியல் விஷயமாகவும் எனக்கு பிஸ்னஸ்ஸு எல்லாமே டோட்டல் சேஞ்ச். இதில் வந்ததுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சுன்னலாம். ஏன்னா இதுக்கு சாட்சி இதோ இவங்களாம் இருக்காங்க. நான் எப்படி இருந்தேன், ஒரு 2010 என்னை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். லைஃப்லேயும் இதுவாகிட்டேன், இதுலேயும் போயிட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் சாட்சி, நான் இன்றைக்கி எப்படி உட்காந்துருக்கேன்னிட்டு. ஆனால் இதுக்கு ஒரே காரணம் இந்த தியானம் மட்டும்தான். எனக்கு எந்த எதுவாக இருந்தாலும் இவங்கள நினச்சிப்பேன் நான். எனக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இவரே என்ன சொன்னால், சாமி இதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது, உனக்கு நீ என்ன சொன்னால் அப்போ பிரபஞ்சத்தை தான் நான் இது பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் 5 மினிட்ஸ். தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தியானமே செய்தால் சத்தியமே தெரிந்தால் விடுதலை கிடைத்தால் அதுதான் பெரும் வரம், பெரும் வரம். வரங்களை பெறலாமே, தியானமும் செய்யலாமே. தியானமே செய்தால் சத்தியமே தெரிந்தால் விடுதலை கிடைத்தாலதுதான் பெரும் வரம், பெரும் வரம். வரங்களை பெறலாமே, தியானமும் செய்யலாமே. சுவாசமே சத்குரு, சுவாசமே மார்க்கம், சுவாசமே பிராணம், சுவாசமே ஜீவன், ஜீவன். சுவாசத்திலே நிலைக்க வேண்டும், மனம் தியானம் செய்ய வேண்டும். தினமோ 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 தியானம் ஒன்றே செய்ய வேண்டும். சுவாசமே சத்குரு, சுவாசமே மார்க்கம், சுவாசமே பிராணம், சுவாசமே ஜீவன், ஜீவன். சுவாசத்திலே நிலைக்க வேண்டும், மனம் தியானம் செய்ய வேண்டும். ஆன்மவே நித்யம், ஆன்மவே சத்யம், நாமே ஆன்மா, நமக்கே வெற்றி, வெற்றி. வெற்றியே கிடைக்க வேண்டும், அதர்க தியானம் செய்ய வேண்டும். ஆன்மவே நித்யம், ஆன்மவே சத்யம்,
name aatma namake vetri vetri vetriye kidaika vendum adarga dhyanam seya vendum dinamo dinamo Dhyanam onre seya vendum Vaidyane maranda avudadam thuranda Aatmavil kalandal aduve vaidyam vaidyam Aatmavil seralama Dhyanam seyalama Aatmavil seralama Dhyanam seyalama Para abhagarame suya abhagaram Para ubhagarame suya ubhagaram Ubhagaram seyalame Dhyanam karpikalame Ubhagaram seyalame Dhyanam karpikalame Dhyanam seidal jnanam Jnanam petral mukti Dhyanam onre seye vendum. Final 1 minute. Be with your breath. Be with your normal, natural breath. Shwasathile nilakka vendum manam eppome. 30 seconds. Ten seconds. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Kindly place your hands on your eyes for 5 seconds. 5, 4, 3, 2, 1, 0. Slowly remove your hands and even open your eyes. Thank you very much, my dear friends. ஸோ குருஜி இந்த சென்டருக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு ரொம்ப அதிருஷ்டம் நம்ம குருஜி பக்கத்தில் உட்காந்து இப்போ தியானம் பண்ணுது. எல்லோரும் ரெகுலராக பண்ணுங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறைக்கிறோமோ அது பணம் மாத்திரம் இல்லை, சர்வீஸ் பண்ண பண்ண இந்த தியானம் நம்மளுக்கும் ஜாஸ்தி வரும். நல்லா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்காக தான் உங்களை தேடி மாங்காடுக்கு வந்திருக்கு இந்த சென்டர். இப்போ ஒரு 5 இயர்ஸாக நான் மெடிடேஷன் குருஜி மூலமாக தான் நான் இவரை தேவடாவாக பார்க்குறேன், பரபிரம்மமாக பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு குருன்னா அவர் இவர் தான். மெடிடேஷன் சொல்லும்போது ஆரம்பத்தில் எனக்கு கோபம் வந்தது எல்லாம் வந்தது. போக நாளாக நாளாக இன்றைக்கும் டாக்டர் கேட்குறாரு என்கிட்ட, என்ன பண்ணீங்க நீங்கள், இதெல்லாம் நிறுத்திட்டீங்களே, பிபிஏ மாத்திரை எடுக்கிறதில்ல, கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறதில்ல, எப்படி இதுன்னு சாத்தியம் ஒன்று கேட்டார். அது உண்மையிலே எனக்கு ஒரே ஒரு ரீசன் மெடிடேஷன் தான். அது எப்படி போனாலும் அவர் குருஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, பை வாக், பஸ்ஸில் போகிறதுனாலும் சரி எப்படி போகிறதுனாலும் சரி நீங்கள் போகும்போது அது ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனோடு போனீங்கன்னா எந்த விதமான இதுவும் உங்களை அண்டாது, எந்த மாத்திரையும் உங்களுக்கு தேவையில்லை. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு நான் வாய்ஸ் கொடுக்கறது தெய்வத்துக்கு கொடுக்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. இதோட வேறு இன்னும் சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு மெடிடேஷனுங்கிறது நிச்சயமாக தேவைங்க எல்லாருக்கும். ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் தேவை உங்களுக்கு. இந்த மெடிடேஷன்லேருந்து நீங்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். அது அவ்வளோ ஒரு கிஃப்டட். இது ரொம்ப லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வருத்தப்படுறேன். அட்லீஸ்ட்
இப்போது புரிஞ்சிட்டு செய்கிறேன். சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.